ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து டென்ஸ் எலக்ட்ரானிக் மசாஜர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த அன்பாக்சிங் பண்ணிட்டு அது எப்படி யூஸ் ஆகுது, ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து அந்த மசாஜ் கிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பல்ஸ் மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 1000. ஸோ இது 500 ரூபாயிலேயும் இருக்குது, 500 ரூபாயில் இருக்குது, 350 ரூபாயிலலாம் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டாக்டர் பிசியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். இந்த இது தான் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஆன்லைனில் நான் ரிவ்யூ பார்க்கல, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதோடைய ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் இது 1500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ 500 ரூபாயிலையும் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுறோமா. அன்பாக்சிங் பண்ணையிலே வந்து ப்ராடக்ட் வந்து தெளிவாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசர் கிட்டு இதுதான் டிஸ்பிளே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து இதில் இல்லை. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து நைட் நம்ம பார்க்க முடியாது. இது ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரிலாம் இல்லை, ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த மசாஜருடைய காம்பினென்ட்டு. ஸோ இதிலே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணோன்னா இதில் இந்த மானிட்டரில் வந்து லைட்டு கிடையாது. ஸோ இதில் வந்து நைட் விஷன் கிடையாது, பகலில் பார்க்குறது தான். பட் நம்ம கை கண்ட்ரோலில் எல்லாமே கொடுத்துருக்கனால யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சதப்பிடிப்பு, அந்த சத நெறிவு, சும்மா அந்த மொழிக்கு மொழி பார்த்திங்க அப்படின்னா வலிக்கும். ஸோ அந்த மாதிரி, அதாவது ரெகுலராக ஒரே வேலையை மட்டும் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மசாஜஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே விதமான செய்கிறம்போது சில வேலைகளுக்கு வந்து சதைகளுக்கு நம்ம வேலையை கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான டயத்துக்கு வந்து இதை பயன்படுத்தி அந்த சதைகளுக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனியுடைய ரெக்கமெண்டு. அதே மாதிரி இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமானா எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிறந்த குழந்தைங்க வந்து ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நார்மலாக ஃபிசிக்கலாக நல்லா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மசாஜர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதை ஆன் பண்ண உடனே வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது லெவலை குறைக்கிறது, இது டைமரு, நம்மளுக்கு 10 நிமிஷம் வேணுமா, 15 நிமிஷம் வேணுமா, 5 நிமிஷம் வேணுமா அப்படிங்கிறது 3 கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். 5, 10, 15. ஸோ நம்மளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது இது வந்து அப்படின்னா லெவல், ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு, ஃபோர்த் லெவலு, இவ்வளோ தான் இதில் உள்ளது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வச்சோம்னா இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்துடும். எந்த இடத்துல நம்மளுக்கு வலி இருக்கோ அதை சார்ந்த இடத்துல அப்படியே வந்து ஊற்றி வேண்டியது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சும்மா லைட்டாக ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ நாங்கள் டெமோக்காண்டி கையில் வந்து செஞ்சு காட்டுறோம். அந்த யூசர் கைட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் அதை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கையில் வந்து டெமோ பண்ணி காட்டுறோம். ஃபஸ்ட்
லெவலில் 5 நிமிஷத்துக்கு வைக்கிறோம். ஃபஸ்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், இல்லை அதோடைய ஸ்பீடு வந்து ஏறும். இப்போ வந்து 16 ஃபுல் ஸ்பீடு வைக்கிறேன். இப்போ 16 லெவலில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் லெவலில். அது எப்படி வேலை செய்யுது மட்டும் பாருங்கள். அதோடைய அசைவு தெரியுதா உங்களுக்கு? இது எப்படி தெரியுது உனக்கு? ஃபஸ்ட் லெவலில், இது செகண்ட் லெவலு. செகண்ட் லெவலில் இப்போ ஃபஸ்ட்டில் இந்த அந்த ஸ்பீடு வந்து 1-16 நம்ம கூட்டுறோம். இப்போ அதோடைய மூமெண்ட்டை பாருங்கள். இது என்ன பண்ணுது? அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாட்டம், மசாஜ் பண்ணுற மாட்டம் வலி இருக்கிற இடத்துல அப்படியே நார்மலாக அமுக்கிற மாட்டம், ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அழுத்தத்தை அப்படி சமுக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ப்ரெஸ். 3வது லெவலில் இப்போ அதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது வந்து 10க்கு மேலே தான் இதோடைய ஸ்பீடே தெரியும். இப்போ பாருங்கள், இதோடைய ஸ்பீடு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், பிடிச்சி குத்துற மாதிரியே இருக்கும். அப்படிதானே இருக்கு? எங்கே வலி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக பிடிச்சி வெளியில் இழுக்கிற மாட்டமே இருக்கு. ஆ, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய கை அசைவுலாம் பாருங்களேன், அந்த மசாஜ் இழுக்கும் போது பிடிச்சி வெண்டும், அது அப்படியே நமக்கு தெரியும். ரைட், இப்போ 4வது லெவலுக்கு போவோம். 4வது லெவல் போயாச்சு. 4வது லெவலில் 10 வரைக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது, ஆனால் நார்மலாக இருக்கும். 10க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா தான் அதோடைய உண்மையான வேலை என்னென்னு செய்யும். இது எப்படி இருக்குது? கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இது 5வது லெவல். இதான் ஃபைனல். இதுவும் 10 லெவலுக்கு மேலே கொடுக்கும். இதுதான் பயங்கரமாக பிடிச்சி அமுக்கிற மாதிரியான ஒரு மசாஜ். பார்த்தால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கையை டைட்டாக வை. தெரியுதா அதோடைய மூமெண்ட்? அஞ்சாவது லெவலு தான் வந்து ரொம்ப ஹெவியான பர்ஃபார்மன்ஸை பண்ணும். அது மாதிரி இது வந்து பாக்கெட்டில் வந்து நீங்கள் சொருகிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரியான நமக்கு பயனுள்ள முழுக்க ரிவ்யூ மட்டும் கிடையாது, எல்லா விதமான ப்ராடக்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். எல்லா விதமான அட்வென்ச்சரையும் நம்ம பிளாக்கராக போடுவோம், சமையலை போடுவோம். எப்படி வேணாலும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோக்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்குற வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அது தனியாக வந்துடும், அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்துரு.
இப்படி எடுத்துகிட்டு அது இன்னொரு சைடில்